வணக்கம், வாழ்க வளமுடன். ஆன்மீகமும் மருத்துவம்ங்கிற தலைப்பில் சில பதிவுகள், அதில் இப்போ நம்ம பார்க்க போகிறது மந்திரங்கள், ஹோமங்கள் மூலம் நோய்களை போக்கிக்கொள்ள முடியுமா, குணப்படுத்தி கொள்ள முடியுமா. அதே போல் பெரிய பெரிய வாழ்க்கை சங்கடங்கள் வரும்போது அதை தடுத்து கொள்ள முடியுமா, அப்படி ஒரு பிரச்சனையை சந்திக்கும் போது சில மந்திரங்களை சொல்லி நம்ம அதிலிருந்து கொஞ்சம் நம்மளை தற்காத்து கொள்ள முடியுமா என்ன ஒரு கேள்வி எழுப்பணும்னா, மந்திரம், ஹோமம், யக்ஷம், தீர்த்த யாத்திரை ஆகிய நான்குமே பிராப்த கர்மத்தின் விளைவுகளை சரி செய்யும் என்று சாஸ்திரம் கூறுகிறது. இதிகாசங்களிலும் புராணங்களிலும் அரசர்களும் பிறரும் எப்படி யாகங்களை செய்து பயன்பற்றதை நாம் படித்திருக்கிறோம். மேலும் விஷ்ணு சகஸ்ரநாமம் இப்படி ஏற்படக்கூடிய தீமைகளுக்குரிய கவசமாக விளங்க முடியும் என பகவத்கீதையில் குறிப்பு வருகிறது. நம் முன்னோர் 48 மணி நேரம் தொடர்ந்து விஷ்ணு சகஸ்ரநாமம் சொல்லி துளசியால் அர்ச்சனை செய்து நோய்களை நீங்க பெற்றிருக்கின்றனர். தினமும் அச்சுத ஆனந்தா கோவிந்தா என்று காலையில் எழுந்தவுடன் கூறி மனதை தூய்மைப்படுத்தி கொண்டால் அன்றாட சங்கடங்கள் சரிப்படுத்தி கொள்ள முடியும் என்று சொல்கிறாங்க. எந்த நிலையிலும் சொல்லக்கூடிய எளிய மந்திரம் ஒன்று உண்டு. ஓம் ஸ்ரீராம ஜெயராம ஜெயராமா ஜெய ஜெயராமா என்பது தான் அது. தொடர்ந்து இந்த சொல்லிக்கொண்டு இருந்தால் குடும்பத்துக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும். ஓம் நமச்சிவாய என்று சொல்லி திருநீர் அணிந்து துன்பங்களை வென்ற அடியவர்களின் சாதனைகளை நாம் படித்தறிகிறோம். ஜபயக்ஷத்தினால் நமக்கு நிச்சயமாக நல்ல பலன்கள் கிடைக்கும். அப்படி உச்சரிப்பதாலேயே நமக்கு மனத்தெளிவும் துணிவும் பயனும் கிடைக்கும். அதை நாமே எளிய முறையில் சொல்லலாம். பெரியோர்கள் குருநாதர் மூலம் உபதேசம் பெற்றும் உரிய மந்திரங்களை சொல்லலாம். மனிதர் சிரத்தையுடன் இறைவனின் திருநாமத்தை குளிக்கும் போதும் வேலை செய்யும் போதும் ஓய்வு நேரத்திலும் கூட சொல்லலாம். அதற்கு நிச்சயமாக பலன் உண்டு. இது மாதிரி நிறைய மந்திரங்கள் உண்டு. மந்திரத்தை சில மந்திரங்களை நம்ம குருகிட்ட இருந்து கற்றுக்கிட்டு அதை உச்சரிக்கும் தன்மையை கற்றுக்கிட்டு செஞ்சோம்னா பல பலன்கள் அடையலாம். ஜபம், தியானம் ஆகியவற்றின் மூலம் கிடைக்கும் மன அமைதி, இரத்த அழுத்தம் போன்ற நோய்களுக்கு மருந்தாக இந்த மந்திரங்களே அமையும். இதே கருத்தை மேலை நாடுகளில் மருத்துவ அறிஞர்கள் சோதனைகள் மூலம் செய்து பார்த்து இதை ஆமான்னு ஒத்துக்கிட்டு இருக்கிறாங்க. பஜனை, நாமகீர்த்தனம், கூட்டு பிரார்த்தனை ஆகியவற்றின் மூலம் உடல், மனம், உணர்ச்சிகள் ஆகியவற்றில் ஏற்படும் சிக்கல்கள் நீங்கி மன அமைதி நிச்சயமாக கிடைக்கும். நாடெங்கும் இவ்வாறு நடைபெறும் புனித நிகழ்ச்சிகள் இதற்கு சான்றாக விளங்குகிறது என்று சொல்லி முடிக்கிறாங்க. அதனால் கண்டிப்பாக அது முடியும். நல்ல ஆன்றோர்கள் சான்றோர்கள் குருமார்களிடம் நல்ல மந்திரங்களை கற்றுக்கொண்டு அதை உச்சரிப்பு, ஏன்னா இதை புஸ்தகம் பார்த்து படிக்கிறதோட உச்சரிப்போடு கற்றுக்கிட்டு அதை நம்ம சொல்லும்போது வாழ்க்கையில் நமக்கு ஏற்படக்கூடிய பல இடர்கள் சிறு இடர்களாக மாறுறதுக்கு வாய்ப்பு உண்டு. நோய்கள் நீங்குவதற்கான வாய்ப்பு உண்டு. பயன்படுத்தி பலனடையுங்கள். வாழ்க வளமுடன்.